ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்குரிய இறைவார்த்தை பகுதி யோவான் நெச்செய்தியின் இருபதாம் அதிகாரத்தின் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் வரை எடுக்கப்படுகின்றது பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா ஜீசு உத்தானத்தின் பின்னர் வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் இயேசுவினுடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் ஜேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் ஜேசு தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் போமா ஜிசுவை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் ஜீசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் இது நம் ஆண்டவர் ஜீசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவல் அன்பாந்த சகோதரர்களே இன்று ஆடி திங்கள் மூன்றாம் நாள் அன்னையாம் திருச்சவியானவள் புனித தோமா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடி மகள்கின்றாள் உலகெங்கும் சென்று படைப்பீட்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நம்மாண்டவர் ஜேசு தம்முடைய திருத்தூதர்களுக்கு இவ்வளகை விட்டு செல்லுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு பணிப்புரை கொடுத்தார் சிறப்பாக இன்றைய நாளின் நற்செய்தியின் பின்னணியிலே நாங்கள் விழா கொண்டாடுகின்ற திருத்தூதரனுடைய வாழ்வு சம்பந்தமாக ஏசு சொன்ன வார்த்தைகள் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்றார் புனித தோமாவை பொறுத்தவரையிலே தமது தேர்ந்து தெளியும் ஆர்வமும் பொறுமையும் உள்ள மனப்பக்குவத்தினாலே இறை நம்பிக்கையிலே வளர விரும்புகின்ற ஒரு மனிதராக தம்மை வெளிப்படுத்துகின்றார் புனித தோமா கட்டடம் கட்டுவோரின் பாதுகாவலராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் பேட்ரன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இவர் ஒரு சாதாரண எளிமையான எளிய மனிதர் இதையும் இலகுவிலே நம்ப மாட்டார் அதனிலும் மேலாக பகுத்துணர்ந்து தேர்ந்து தெளியும் ஆர்வமுள்ள குறிப்பாக டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அல்லது செயல்முறை பகுப்பாய்வினால் தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த அல்லது உண்மையை அறிய விரும்புகின்ற ஒருவராக எமக்கு அவருடைய ஆளுமை வெளிப்படுத்தப்படுகின்றது இவர் கிரீஸுவோடு இருந்த காலத்திலே காரணகாரிய காரிய பகுத்தறிவினால் தீர்க்கமான விசுவாச உறுதிப்பாட்டை தமதாக கொண்டது மட்டுமல்லாமல் எம்மையும் அப்படியான ஒரு மனநிலைக்கு உற்சாகப்படுத்துகின்றார் வழி நடத்துகின்றார் இவர் ஐயப்பாட்டு தோமா என பெயர் பெற்றிருந்தாலும் நல் நம்பிக்கையின் விசுவாசத்தின் சாட்சியமாக நல்ல நம்பிக்கையின் விதியாக எங்களுக்காக தம்மையே ஆகுதியாக்கி கொண்டவர் தம்முடைய அந்த நம்பிக்கையின் வெளிப்படுத்தலினாலே சிறப்பாக தோமா ஜேசுவுக்கு அந்த உரையாடல் இன்றைய நற்செய்தியின் உரையாடலில் சொல்லப்பட்ட பதில் என்னவென்று சொன்னார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று தம்முடைய விசுவாச நம்பிக்கை உச்சாரணத்தை வெளிப்படுத்துகின்றார் அப்படியான தோமாவை நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் கண்டு பாவித்து முன்மாதிரியாக கொண்டு இன்றைய நாளை பயனுள்ளதாக்கி கொள்ளுவோம் எங்கள வாழ்க்கையிலும் நம்பிக்கை தளர்வுகள் விசுவாச சோர்வுகள் குறைபாடுகள் வருகின்ற பொழுதெல்லாம் தோமாவை போன்று கடவுள் நமக்கு கொடுத்த ஆற்றல்கள் திறமைகள் நமக்கு கொடுத்த பகுத்தறிவு இவற்றோடு நாங்கள் இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற அதீத அந்த நம்பிக்கையை எங்களுடைய வாழ்வின் விசுவாசமாக்கி கொள்ள சிறப்பான முயற்சிகளிலே பிரியாசைகளிலே ஈடுபடுவோம் இந்த புரி புனிதரும் எமக்காக பரிந்துரைப்பார் நம்மை நம்புவதால் நம்மை படைத்த இறைவனையும் நம்புவோம் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உள்ளூர உணர்ந்து நாங்கள் இவ்வுலகில் நிஜத்தில் வாழுகின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் எங்களை படைத்தவரும் வழிநடத்துபவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவரும் இவ்வுலகத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்மை அவரிடம் இன்னாண்டவரே என் தேவனே என்று முழுமையான நம்பிக்கையில் ஒப்புவிப்போம் இன்றைய நாள் எங்கள் எல்லோருக்கும் உரிமையிலிருந்து பன்மைக்கும் தனித்துவத்திலிருந்து பொதுமைக்கும் எங்களுடைய விசுவாச சாட்சியத்தை பகிர இந்த தோமாவின் அனுபவம் நிறைவனில் நாங்கள் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுடைய சொந்த விசுவாச சாட்சியம் ஆகட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைவதாக ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்